اذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியவர்கள் முகலாய மசала இறைவன் மனிதர்களை படைத்தான் மனிதர்களுக்கான சுவைகளையும் படைத்தான் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு காற்பு துவர்ப்பு படைப்பின் குணம் மாறாமல் கலப்படமில்லாத சைவ மற்றும் அசைவ மசாலாக்களை ருசியுங்கள் நாவினை சுண்டியிழுக்கும் சுவை முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ் நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணம் என்ன நீங்கள் செல்லும் பாதை நேர்வழியில் உள்ளதா பிறர் மனதை புண்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழ்வதே நேரிய வாழ்க்கை போதனை செய்பவன் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் நேரிய வழியில் செல்ல உங்கள் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பி மற்றும் எம்ஏ இஸ்லாமிய கல்வி உங்கள் குழந்தைகள் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களிடம் கல்வி பயில அறியதோர் வாய்ப்பு கல்விச் சேவையில் ஒன்பதாம் ஆண்டை நோக்கி பிரஸ்டன் பன்னாட்டு கல்லூரி சேர்க்கை நடைபெறுகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்து பெரும்பாவம் என்ற கருப்பொருளில் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பெரும்பாவம் பொய்ச்சாட்சி சொல்வது இந்த பொய்ச்சாட்சி சொல்லுவதும் இஸ்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய பெரும்பாவங்களில் உள்ள ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே கண்ணியத்துக்குரிய அல்லாவினுடைய நல்லடியார்களே நேர்களே நாம் இந்த பெரும்பாவம் பொய்ச்சாட்சி சொல்லுவதென்பது அல்லாஹு தாலா தடுத்திருக்கின்ற ஆக ஒரு பெரும்பாவமாக ஏன் சொல்லப்படுகிறதென்றால் என்றால் இன்றைக்கு சமூகத்திற்கு மத்தியில் யாரெல்லாம் நீதியான முறையில் வாழ நினைக்கிறானோ அப்படியானவனுக்கு அநீதிதான் கிடைக்கின்றது என்பதை சமூக அமைப்பில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இந்த வேளையில் ஒரு மனிதன் எங்கேயாவது ஒரு மோசமான காரியத்திற்கு அல்லது ஒரு செய்யப்படாத வேலைகளுக்கு ஒருவன் பொய்யான சாட்சியாக செய்வானாக இருந்தால் அந்த விடயத்தை அவன் மறுத்து அல்லது அந்த விடயத்தை உண்மைப்படுத்தி செல்லுகின்ற பொழுது நமக்கு சமூகத்திலே சம்பாதிப்பு கிடைக்கும் எனக்கு ஒரு பெரிய கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் என்று ஒருவன் செய்வானாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு படுமோசமான நரகத்தை அல்லாஹு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் ஏனெனில் அவன் பொய்யான சாட்சியை சொல்லி அவன் இந்த உலகத்தில் பெறுவதற்கு முயற்சி செய்கிறான் இன்றைக்கு உலகத்தை நாம் பார்க்கிறோம் லஞ்சம் ஊழல் மோசடி என்கின்ற அடிப்படையில் சமூகம் எல்லா அமைப்பிலும் ஒருவன் நியாயமான முறையில் ஒருவன் இருக்கின்ற பொழுது அவனுக்கு எதிராக சாட்சிகள் சொல்லி அவனுக்கு எதிராக பொய் பொய்யான வததிகளை உண்டாக்குவதும் பொய்ச்சி சாட்சிகள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா இந்த படுமோசமான பாவத்தில் இருந்து பெரும் பாவத்தில் இருந்து நம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலா சூரத்தில் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் முப்பதாம் வசனத்திலே கூறுகின்ற பொழுது நீங்கள் சகுனம் பார்க்கிற அல்லது சாத்திரம் பார்க்கிற மோசமான காரியங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அதே போன்று நீங்கள் சிலை வணக்கங்கள் செய்யக்கூடிய அப்படியான நடவடிக்கைகளை விட்டு நீங்கள் கவனமாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹு தால சொல்லுறான் நீங்கள் பொய்ச்சாட்சி சொல்லுகின்ற அந்த சேற்பாடை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தால சொல்லுகிறான் அல்லது வந்து மோசமான வார்த்தைகளை பிரயோகங்களை பயன்படுத்துவது இப்படியான காரியத்தை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் முன்னிலையிலே அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரும்பாவங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் மனிதர்களுக்கு மத்தியில் சஹாபாக்களுக்கு முன்னிலையில் பெரும் பாவங்களாக இருக்கக்கூடிய அல்லாவிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளக்கூடிய அப்படியான பெரும் பாவங்களை உங்களுக்கு அருகே தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய சொல்லுகிறார்கள் நீங்கள் அல்லாவுக்கு இணைப்பிப்பது என்பது பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று வாலிதேன் பெற்றோர்களுக்கு நோவினைப்படுத்துவதும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னவர்கள் அவர்கள் ஒரு

மிக மோசமான பெரும்பாவமாக அந்த பாவம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதுவரைக்கும் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் என்றால் ஹத்தா குல்னா லெய் தகு சகத அல்லாவுடைய தூதர் மௌனமாகி விட மாட்டார்களா சொல்லாமல் இருக்க மாட்டார்களா என்று கருதுகிற அளவுக்கு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் பொய்ச்சாட்சி சொல்வது மிக மோசமான ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாவினுடைய நல்லடியார்களே இன்றைக்கு நாம் நம்முடைய உலகத்தில் நம்முடைய அமைப்பில் நம்முடைய நாட்டில் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் நாம் பார்க்கிறோம் ஏதாவது ஒரு விடயத்தை ஒருவன் செய்து விட்டான் என்றால் அவனுக்கு சரியான சான்றுகள் சரியான சாட்சிகள் இருக்கின்ற பொழுது ஆதாரத்தோடு அவன் பேசுகின்ற பொழுது அவனுடைய ஆதாரங்கள் அவனுடைய சாட்சிகள் சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு காலமும் முன்னிலைப்படுத்தப்பட மாட்டாது மாறாக யாரொருவன் பொய்யான சாட்சிகளை என்று சொல்லக்கூடிய சாட்சிகளை அல்லது மோசமான வார்த்தைகளை கொண்டு இப்படியாக பேசக்கூடிய மனிதனுக்குத்தான் சமூகத்தில் முன்னுரிமை இருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு யாராவது அழகான அப்பட்டமான உண்மையாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் யாராவது வந்து இப்படி நான் காசு தருகிறேன் அப்படி செய்து விடுகிறேன் உன்னுடைய வேலையை இலகுவாக முடித்து தருகிறேன் நீ செய்து விடுவாயா என்று கேட்டால் உடனடியாக இன்றைக்கு நீதித்துறைகள் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றங்கள் என்று சொல்லக்கூடியதும் அரசியல் அமைப்புகள் என்று சொல்லக்கூடியதும் எல்லாம் இடையூறாக குறுக்கருத்து இங்கே நாம் பொய் சாட்சிகள் பொய்யான விடயங்களுக்காக வேண்டி வாதாட்டங்கள் புரிவதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹுத்தால பாதுகாக்க வேண்டும் இதனூடாக நாம் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய நாவுகளின் மூலமாக நாம் செய்கின்ற பொழுது நாளை மறுமை நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குஷ்பஹான நம்முடைய நாவுதான் பேசுகிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோமே இப்படியான நாவுக்கு அல்லாஹுத்தால நாம் மரமில் முத்திரையிட்டு விடுவான் தால் அப்படியே பூட்டு போட்டு விடுவான்

ஆக ஒரு பெரும்பாவமாக இருக்கிறது என்பதை இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது என்றால் அது நம்மளை நரகத்துக்கு இட்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாகவே அமைகிறது அல்லாஹு தாலா அதனால்தான் நீங்கள் இந்த பொய்ச்சாட்சி சொல்லுகிற விடயத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா நமக்கு ஓடராக அப்படி எடுகின்றான் என்றால் அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் அல்லாமல் இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லா இங்கே உள்ள மனிதர்களை இங்குள்ள நம்முடைய அரசாங்கங்களாக இருக்கலாம் நம்முடைய நீதித்துறைகளாக இருக்கலாம் நம்முடைய பொறுப்புதாரிகளாக இருக்கலாம் நமக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கலாம் அவ்வளவு பெயர்களை நாம் ஏமாற்றி அல்லது அவர்களை மிகைத்து நாம் ஏதாவது ஒன்று செய்து முடிக்கலாம் என்று நாம் கருதுகிறோம் ஆனால் படைத்த ரஹ்மான் இருக்கிறானே அவன் அனைத்து விடயங்களையும் இந்நல்லாக அலி மும்பிதூர் தாலா இந்த உலகத்தில் எல்லா விடயங்களுக்கும் நீதமாக அனுமதி

அப்படி செய்வோமாக இருந்தால் அல்லாஹு தாலா தயார்படுத்திருக்கின்ற அந்த நரகத்திலே நாம் நுழைந்து விடுவோம் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் அப்படியான படுமோசமான நரகத்திலிருந்து நம்மளை விடுதலை பெற வைச்சு அல்லாஹு தாலா இந்த மோசமான பெரும்பாவம் பொய்ச்சாட்சி சொல்கின்ற விடயத்திலிருந்து நாம் எல்லோரும் நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக வாஹர் தாவதி அனில் ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் முகலாயர் மசாலா இறைவன் மனிதர்களை படைத்தான் மனிதர்களுக்கான சுவைகளையும் படைத்தான் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு காற்பு துவர்ப்பு படைப்பின் குணம் மாறாமல் கலப்படமில்லாத சைவ மற்றும் அசைவ மசாலாக்களை ருசியுங்கள் நாவினை சுண்டியிலுக்கும் சுவை முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ் நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணம் என்ன நீங்கள் செல்லும் பாதை நேர்வழியில் உள்ளதா பிறர் மனதை புண்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழ்வதே நேரிய வாழ்க்கை போதனை செய்பவன் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் நேரிய வழியில் செல்ல உங்கள் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பி மற்றும் எம்ஏ இஸ்லாமிய கல்வி உங்கள் குழந்தைகள் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களிடம் கல்வி பயில அறியதோர் வாய்ப்பு கல்விச் சேவையில் ஒன்பதாம் ஆண்டை நோக்கி سيركاي إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما الله பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை தவறாமல் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க சிறப்புமிக்க இந்த ரமதான் மாதத்தை நாம் அடைந்தோம் இயன்ற அளவுக்கு நம்மை நாம் வணக்க வழிபாடுகளிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டோம் அல்லாஹுத்தாலா நம்முடைய தொழுகை நோன்பை ஜக்காத்தை மற்ற இதர வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி நான் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இப்பொழுது ரமதான் மாதம் முடியும் தருவாயில் இருக்கின்றன இன்னும் ஒரு சில நாள்களில் நாம் ஈகை பெருநாளை அடைய இருக்கின்றோம் இந்த ஈகை பெருநாள் அன்று ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் நாம் பார்க்கின்றோம் நம்மில் பலர் ஈகை பெருநாளின் அளவற்ற மகிழ்ச்சியின் காரணமாக அந்த மிக முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதை மறந்துவிடுவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நினைவூட்டும் விதமாக அந்த மிக முக்கியமான கடமையை உங்களுக்கு உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அந்த மிக முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்பாக இந்த ஜகாத்துல் பித்ர் என்ற கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஜக்காத்துல் பித்ர் என்று சொன்னால் நோன்பு நாள் தர்மம் பெருநாள் தர்மம் என்று நாம் சொல்கின்றோம் அல்லாஹுத்தாலா நம்மை ரமதான் மாதத்தை அடையச் செய்தான் இந்த ரமதான் மாதத்தின் முப்பது நோன்புகளை நோக்க அல்லாஹுத்தாலா நமக்கு தௌஃபிகை தந்த கொடுத்தான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நாம் இந்த கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது அன்றைய ஆண்டிலிருந்து இதுவரை கியாம நாள் வரை இன்ஷா அல்லா முஸ்லிம்கள் அனைவர்களும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையை நிறைவேற்றுவார்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் ஏன் கடமையாக்கப்பட்டது இதற்கு என்ன நோக்கம் என்று நாம் குரான் மற்றும் ஹதீஸ்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு காரணங்களுக்காக பெருமானா சல்லு வரை வசல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் பித்தரை கடமையாக்கியிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நோன்பாலி நோன்பு நொற்கக்கூடிய நேரத்திலே சில தீய விஷயங்களிலும் வீணான செயல்களிலும் வீணான பேசுகளிலும் ஈடுபடுகின்றார்கள் ஆபாசமான சில விஷயங்களிலும் பேச்சுகளிலும் ஈடுபடுகின்றார்கள் அதற்கு பரிகாரமாகத்தான் இந்த நோன்பு பெருநாள் தர்மம் பெருமானா ஜகாது கடமையாக்கின்றார்கள் இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக ஈகை பெருநாள் என்று எப்படி மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சமைத்து சாப்பிட சாப்பிடுகின்றார்களோ அதே போல் பாரபட்சமின்றி எல்லோர்களும் எல்லோரும் செல்வந்தர்களும் ஏழை எளியவர்களும் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லா சலல்லா அலிஸ்மகள் இந்த ஜக்காது கடமையாக்கின்றார்கள் அந்த நாளிலே எந்த ஒரு ஏழையும் எந்த ஒரு ஏழை எளிய மக்களும் மக்களிடம் சென்று கையேறிந்து காசு கேட்கக்கூடாது அவர்கள் யாசிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஜக்காத்துல் பித்தரை பெருமானா சல்லாஹ் அலிஸ்மகள் ரசி அப்துல்லாபின் கூறுகின்றார்கள் வசல்லம்

கருணமிக்க மார்க்கமாக இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஈகை பெருநாளன்று ஒரு சந்தோஷமான நாள் என்றும் கூட ஏழை எளியவர்களை நாம் பார்க்க வேண்டும் அவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்களை தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது என்று சொன்னால் இது இந்த மார்க்கத்தின் ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கின்றது இப்பொழுது இந்த ஜகாத்துல் ஃபித்ரு யார் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் யார் மீது இது கடமையாகுகின்றது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஹதீசிலை நாம் பார்க்கின்றோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்கள் மீதும் இந்த சகாத்துல் ஃபித்ர் கடமையாக இருக்கின்றது சிறியவர்கள் பெரியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விடுதலையானவர்கள் அடிமை எல்லோர்கள் மீதும் இந்த சக்காத்துல் ஃபித்ர் கடமையாக இருக்கின்றது இதேபோல் நோன்பு நோற்றவர்கள் நோன்பு நொற்காதவர்கள் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் சிறுவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் குடும்ப தலைவர்கள் சிறுவர்கள் சார்பாக அவர்கள் சகாத்துல் ஃபித்தரை கொடுக்க வேண்டும் இதுதான் பெருமான அசல்லா அலிஸ்மகல் ஒரு ஹதீசிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது ஃபரோசா ரசூல்லாஹி சல்லாஹ் அறிவி வசல்லம் சக்காத் அல் ஃபித் சா அம்மின் தம்ரின் ஓ சா ஷஹீரின் அல் அல் அப்தி வல் ஹெர்ரி வல் தகரி வல் உன்சா ஒ சகரி ஒல் கல்லா வலி வசலம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை அடிமை சுதந்திரமானவர்கள் பெரியவர்கள் மீது கடமையாக்கியிருக்கின்றார்கள் ஓருசா பேரித்த பழம் அல்லது ஓருசா வார்கோதுமை தர வேண்டும் என்று கடமையாக்கியிருக்கின்றார்கள் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இது புகாரி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக சகோதரர்களே இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஜக்காத்துல் ஃபித்ரை இந்த கடமை நிறைவேற்ற வேண்டும் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்கள் சார்பாக குடும்பத் தலைவர்கள் இந்த ஜக்காத்துல்ஃபித்ரை கடமை நிறைவேற்ற வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஈகை பெருநாள் அன்று அந்த ஷவ்வால் பிறையை பார்த்ததற்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதற்கு சார்பாகவும் குடும்ப தலைவர் அவருடைய தந்தை அந்த குழந்தைக்கு சார்பாக ஜகாத்துல் ஃபித்ர் என்ற கடமை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்கடுத்ததாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நமக்கு வரலாம் ஜகாத்துல் ஃபித்ர் ஈகை பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக ஈகை பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு நாம் கொடுக்கவில்லை தொழுது தொழுதற்கு பிறகு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண தர்மமாக கணக்கிடப்படும் அது ஒரு ஜகாத்துல் ஃபித்ராக அல்லாஹு தாரா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பெருமானா சல்லாஹ் அலை சொல்கின்றார்கள் யார் ஒருவர் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ஈகை பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்பாக கொடுத்தாரோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ஃபித்ராக இருக்கின்றது இன்னும் யார் தொழுதற்கு பிறகு தருகின்றாரோ அது ஒரு சதகாவாக அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் என்று பெருமானா சல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே பெருநாள் தொழுகை செல்வதற்கு முன்பாக கண்டிப்பாக நாம் ஏழை எளியவர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் கொடுத்துவிட்டு பெருநாள் தொழுகை தொழுவதற்காக நாம் செல்ல வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதேபோல் இந்த ஜகாத்துல் ஃபித்ரு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் முன்பாகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதிலே தவறு ஒன்றும் இல்லை ஏனென்று சொன்னால் சில சஹாபாக்கள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் முன்பாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை அவர்கள் கடமை இந்த கடமை நிறைவேற்றிவிட்டு தொழுகைக்கு செல்வார்கள் என்ற செய்தி ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் முன்பாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதிலே எந்தவிதமான தவறும் கிடையாது இதற்கும் ஹதீசுகளிலே ஆதாரம் உண்டு இப்படி சஹாபாக செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இறுதியாக எவ்வளவோ கொடுக்க வேண்டும் எதை நாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானா செல்லல்லா வலி வசர்மர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் சா அம் மின் தம்ரின் அவு சா மின் ஷஹீர் ஒரு சா பழம் அல்லது ஒரு சா வார் கோதுமை என்று ரசூலில்லா செல்லா அலிசமர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையிலே ஒரு நாம் தர வேண்டும் ஒரு சா தற்போதைய கணக்கின் அளவுப்படி என்ன கணக்கு என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மார்க் அறிஞர்கள் அதை கிலோ கிரா கிலோ கிராம் என்ற கணக்கிலே அவர்கள் கணக்கிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் இதிலே மார்க்க அறிஞர்கள் மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன ஒரு சில மார்க்க அறிஞர்கள் இரண்டரை கிலோ என்று சொல்கின்றார்கள் இன்னும் சில அறிஞர்கள் இரண்டரை கிலோகிராம் விட சிறிது அதிகமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் ஆக சிறந்த கருத்து என்னவென்று சொன்னால் மூன்று கிலோ நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இது போதுமானதாக இருக்கும் ஆக மூன்று கிலோ நாம் கொடுக்க வேண்டும் சதகத்துல் ஃபித்ராக எதை நாம் கொடுக்க வேண்டும் நாம் என்ன கொடுக்க வேண்டும் சக்காத்துல் ஃபித்ராக என்று சொன்னால் நாம் என்ன உணவு சாப்பிடுகின்றோமோ உட்கொள்கின்றோமோ உணவு தானியம் அந்த உணவு தானியத்தை நாம் ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அரிசியாகவும் இருக்கலாம் கோதுமையாகவும் இருக்கலாம் நாம் எதை சாப்பிடுகின்றோமோ கோதுமையாக இருந்தாலும் சரி அல்லது அரிசியாக இருந்தாலும் சரி நாம் சாப்பிடக்கூடிய அதே குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை அந்த தானியத்தை நாம் ஏழை எளியவர்களுக்கு நாம் தர வேண்டும் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம் சஹாபாக்கள் பேரித்த பழத்தை ஜகாத்துல் பித்ராக கொடுத்திருக்கின்றார்கள் வார்கோதுமை சஹாபாக்கள் சகாத்துல் பித்ராக கொடுத்திருக்கின்றார்கள் இதே போல் காய்ந்த திராட்சை சஹாபாக்கள் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுத்திருக்கின்றார்கள் ஆக இந்த ஹதீஸின் மூலமாக நாம் நாம் எதை உட்கொள்கின்றோமோ நாம் உணவு தானியத்தை நாம் தர வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் இதேபோல் உணவு தானியத்திற்கு பதிலாக காசு நாம் தரலாமா என்று சொன்னால் ஹதீசிலே உணவுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே உணவு கொடுப்பது உணவு தானியத்தை கொடுப்பது இதுதான் சிறந்ததாக இருக்கும் அல்லாஹுத்தாரா நாம் அனைவருக்கும் இந்த ஜக்காத் என்று சொல்லக்கூடிய கடமையை சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கான தந்தருள்வானாக என கூறியவனாக இதை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இந்நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை மக்கள் அட் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பியுங்கள்